ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 52வது வயதிலே இந்த மேராஜுடைய நிகழ்வு ஏற்பட்டது. இப்ப ஞாபகம் வரும், அன்மா அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா, 52வது வருஷம், வயசு 52. சரி, அப்படி மேராஜுக்கு போவதற்கு முன்னால் இரண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய, மன வேதனை அளிக்கக்கூடிய இரண்டு நிகழ்ச்சிகள் நடந்தன. அந்த ரெண்டு நிகழ்ச்சியும் தெரியாது. ஒன்னு, அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இறந்தது. சில தினங்களுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் அபூ தாலிப் இறந்து விட்டார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால, அப்ப மேராஜுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால அபூ தாலிப் இறந்தார். அபூ தாலிப் இறந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. மக்கா குரைஷியர்களுக்கெல்லாம், காபிர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்திற்கு முழு ஆதரவு தரக்கூடியவர்களாகவும், அந்த குரைஷி குலத்திலே அரபியர்களுக்கு மத்தியிலே மிக மதிப்பு வாய்ந்தவராகவும் அவர் இருப்பதின் காரணமாக இந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவுமே செய்ய முடியவில்லை என்றும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையிலே நேரத்திலே அபூ தாலிப் இறந்து விட்டார். அபூ தாலிப் இறந்தது மிகப்பெரிய கவலை நபி அவர்களுக்கு. நமக்கு ஆதரவாக இருந்தவர் போய்விட்டார் என்பதாக. அதுக்கு பின்னால ஒரு 3 தினங்கள் கழித்தவுடனேயே ஹதீஜா வஃபாத் ஆகிவிட்டார். அவர்களும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலாக்கத்திற்காக வேண்டி மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். தங்களுடைய பொருளால், உடலால், உதவியால், சொல்லால், எல்லா வகையிலும் மிகப்பெரிய உதவியாளராக இருந்தார். அவரும் இறந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சிகள் ரெண்டும் மிகப்பெரிய மனவேதனை தரக்கூடியதாகவும், சிறகொடிந்த பறவையை போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள் பிரச்சாரத்திற்காக வேண்டி. அங்கேயும் பலவிதமான துன்பங்கள். வரலாற்றிலே தாயிஃப் நகரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற துன்பத்தை போன்று வேறு யார் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவர்கள் துன்பம் அடையவில்லை என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு மன நிறைவாக, ஆறுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் என்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படி அது முன்னால் அவனுடைய நாட்டத்திலே தீர்வு செய்யப்பட்டது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. சம்பவம், மிஅராஜுடைய சம்பவம் தெரியும். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித இடத்திற்கு முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக புராக் என்ற ஒரு வாகனத்திலே ஏற்றி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அதற்கு முன்னால் என்ன நிகழ்வுகள் நடந்தன என்பது பற்றியுள்ள வரிசையாக அந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அவர்களுடைய நெஞ்சில் இதிலிருந்து இதுவரைக்கும் என்று சுட்டிக்காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொப்புள் வரைக்கும் அதை, நெஞ்சை கிழித்து உள்ளே அவர்களுடைய இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரினால் கழுவி அந்த இதயத்திற்குள்ளே ஹிக்மத், ஞானத்தையும் ஒளியையும் நிரப்பி வைத்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து ஒரு புராக் என்று வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது தன்னுடைய பார்வை தெரியக்கூடிய அளவுக்கு, எட்டும் அளவுக்கு ஒரு காலடியை எடுத்து வைக்கக்கூடியதாக இருந்தது என்றெல்லாம் அந்த வாகனத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு குதிரையை போன்று, அதாவது கோவை கழுதையை விட சற்று உயரமானதாகவும், கோவேறு கழுதையை விட சற்று
உயரம் குறைவானதாகவும் அது இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். அதற்கு பெயர் புராக் என்பதாக சொல்லப்பட்டது. புராக் என்று சொன்னாலே மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது என்பதாக பொருளாகும். மின்னல் என்ற அந்த ஒளி ஒரு வினாடிக்கு 186,000 மைல்கள் பயணம் செய்கின்றது என்பது நமக்கு தெரியும். அதுபோன்று வேகத்திலே செல்லக்கூடிய ஒரு பிராணி அது. அதிலே போனார்கள், பைத்துல் முகத்தஸுக்கு போனார்கள், பிறகு அங்கிருந்து வானுலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்ற நிகழ்ச்சிக்கு பெயர் இஸ்ரா என்பதாக சொல்லப்படும். இரவிலே நடத்தாட்டி செல்லுதல். அந்த பெயரில் தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லப்படும், அல்லது சூரத்து பனி இஸ்ரா என்று சொல்லப்படும். 15வது ஜுஸினுடைய ஆரம்பத்திலிருந்து உள்ள பகுதி சுபஹான அல்லதி அஸ்ரா பியாப்திஹி என்று வாசித்தோமே அந்த ஆயத்தினுடைய ஆரம்பம், அந்த சூராவினுடைய ஆரம்பம். இஸ்ரா என்ற நிகழ்ச்சி மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்றது. பைத்துல் முகத்தஸிலிருந்து வானுலகத்திற்கு சென்ற நிகழ்ச்சிக்கு பெயர் தான் மிஅராஜ் என்பதாக சொல்லப்படும். மிஅராஜ் என்று சொன்னாலே ஏணி என்பதாக அர்த்தம், ஏறி செல்லக்கூடிய கருவி ஏணி என்பதாக பொருளாகும். ஒரு ஏணியின் வழியாக ஏறி செல்லுவதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்று அதற்கு விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. பிறகு முதல் வானத்திற்கு சென்றார்கள். இப்படி செல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஏற்பட்டன. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்லக்கூடிய நேரத்திற்குள்ளாக, அது ஒரு சில வினாடிகள், ஏன்னா மிஅராஜுக்கு போய்விட்டு வந்த சம்பவமே சில நிமிடங்களிலே நிகழ்ந்தவை. அனைத்து நிகழ்ச்சிகளும் பல்லாயிரக்கணக்கான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல நிகழ்ச்சிகளை சொன்னார்கள், அத்தனையுமே சில வினாடிகளில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றின் மீது சக்தி பெற்றிருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக, ஆதாரமாக இந்த நிகழ்வு